ஹலோ, வெல்கம் டு மை சேனல். குழந்தை வச்சிருக்கிற எல்லாரும் ரொம்ப கவலைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வர்ற சளி, ஜலதோஷம், நெஞ்சு சளி, இதுதாங்க. இது மூணில் ஏதோ ஒன்று வந்தாலும் குழந்தைங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, அன்னீசியாகவே இருப்பாங்க. ஸோ நம் பல வருஷத்துக்கு அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவள் பாட்டி, அவங்க அம்மா அம்மா, அவங்க அம்மா அம்மாலாம் வந்து பொதுவாக அவங்க குழந்தைங்களுக்கு சளி ஜலதோஷம் நெஞ்சு சளி வந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட இல்லை அந்த காலத்து ஆளுங்கக்கிட்டலாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் அவங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க இது நான் சொல்ல போகிறத பற்றி கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பிளி பிசின். பார்த்திங்களா, இந்த கம்பிளி பிசின் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ரிலேட்டிவ் போய் எனக்கு வந்து தந்தாங்க. இது வந்து குறவன் குறத்திக்கிட்ட தான் இது வந்து கிடைக்குமா, ரொம்ப ரொம்பவே ரொம்ப டைட்டாக ரொம்ப இதாக இருக்கும். இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிறந்த குழந்தை இல்லை ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கிற குழந்தைங்கன்னா ரொம்ப கடுகு தோரம்பருப்பு சைஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸில் இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெருவுலேயே வந்து விற்றுட்டு வருவாங்களாம். இப்போல்லாம் அதை நம்ம பார்க்க முடியறதில்ல. ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து எனக்கு இதை பற்றி எனக்கு தெரிய வந்தது. நான் வந்து பாருங்கள், எனக்கு ஒரு பாட்டி தான் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் குழந்த வச்சுருக்கிறதுனால, 1.5 வயசு குழந்த வச்சுருக்கிறதுனால எனக்கு யூஸ் ஆகும்னு. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் எடுக்கணும். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு, இப்போ நான் கையில் வச்சுருக்க பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் இப்போ தேங்காய் எண்ணெயிலையோ நல்லெண்ணெயிலையோ போடுங்க. போட்டால் பயங்கரமாக சூப்பராக வாசம் அடிக்கும். வாசம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொஞ்சம் வெது வெதுங்கிற இதில் வந்து குழந்தையோட தலையில், மூக்கில், காது பின்னாடி, அச நெஞ்சில் எல்லாம் தடவி விடுங்க, சரியாக போயிடும். இது காலையில் நைட்டு தூங்கும் போது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக தெரியும். ஸோ இதை பற்றி உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டே கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நீங்கள் கமெண்டில் போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.